வணக்கம் ஹென்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சோபியா, உங்களுடைய வழக்கம் நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா சார்? ஆமாங்க, ஆமா. ஆக்சுவலா இப்போ விமானத்துல பேசக்கூடாது, சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கா சார்? அதாவது இவர்களுக்கு எதிராக சொல்லப்பட்டது விமானத்தில் கோஷம் போட்டதாக. இவர்கள் விமானத்தில் கோஷம் போடவில்லை, அவர்கள் கூறியது போல் கோஷம் போட்டு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பீதி உண்டாக்கினார்கள் என்று கூறினது வந்து சுத்த பொய். அவர்கள் கோஷம் போட்டிருந்தால் கண்டிப்பாக விமானத்தில் இருக்கக்கூடிய மற்ற பயணிகள் அது சம்பந்தமாக பேசியிருப்பார்கள். விமானத்தில் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் கண்டிப்பாக கேப்டனிடம் புகார் கூறியிருப்பார்கள். கேப்டன் வந்து விமானத்தில் நடந்தது சம்பந்தமாக ஏர்போர்ட் அத்தாரிட்டிகிட்ட புகார் கொடுத்திருப்பார்கள். இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கவில்லை. மூணாம் சீட்ல இருக்கக்கூடிய தமிழிசை அம்மையார் எட்டாவது சீட்டை கிராஸ் பண்ணி எக்ஸிட்டுக்கு போறாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய ஏடிஆர் ஏர்கிராப்ட்ல போகும்போது எட்டாவது சீட்ல இருக்கக்கூடிய விண்டோ சீட்ல அமர்ந்திருக்கக்கூடிய சோஃபி அந்த நேரம் பார்த்து அவருக்கு கூறிய அந்த அந்த வார்த்தைகளை ஒரு ஸ்டேட்மெண்டாக அனௌன்ஸ் பண்றாங்க. இதுதான் நடந்தது. ஓகே சார். அந்த அம்மா வந்து அதை கேட்டுட்டு பாக்குற மாதிரி பார்த்து அப்படின்னு போயிட்டாங்க. அவங்க காலுக்கு கண்டிப்பா அது விழுந்திருக்கும். மற்றவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு பேருக்கு தான் அது விழுந்திருக்கும். மற்றவர்களுக்கு யாருக்கு விழுந்தாது கோஷமாக சொல்ல முடியாது. கோஷம் என்பது பலத்த குரலை பலர் காதில் போய் உழக்கூடிய அளவுக்கு சொல்லுது. விமானம் மட்டும் இல்லாம விமான வளாகத்துக்குள்ள இப்ப கோஷங்கள் நிறைய பேர் எழுப்புறாங்க வாழ்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு முதல் அனுமதி இருக்கா சார்? விமான வளாகத்திற்குள்ளார வந்து உயர் அதிகாரிகள் வருகிறார்கள் என்றால் அவர்களை வரவேற்பதற்கு ஒரு பட்டியல் இருக்கு, யாருக்கு புரோட்டோகால் படி உள்ளார வரலாம்னு சொல்லி. அவங்க மட்டும்தான் விமான நிலையத்திற்குள் சென்று போய் அவர்களை வரவேற்க வாய்ப்பு இருக்கு. மற்றவர்களுக்கு அனுமதி வந்து விமான நிலைய அதிகாரிகள் அனுமதி கொடுத்துதான் வர முடியும். ஆனா தமிழிசை சௌந்தரராஜன் வந்து வரும்பொழுது அரைவல் ஹாலை தாண்டி அரைவல் ஹாலுடைய அவுட் சைட் கேட் இருக்கு பாருங்க, ஏர்கிராப்ட்ல இருந்து வர்றவங்க வந்து வர்ற அந்த என்ட்ரன்ஸ்ல நின்று அவர்களை வரவேற்பிருக்காங்க ஒரு பத்து பேர். அப்படி வரவேற்க வந்தவங்கிட்ட அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் இவங்க பின்னாடி வர்றதுக்குள்ள சொல்லி இவங்க ஏர்போர்ட்டுக்கு உள்ள வந்த உடனே அவங்களை ரவுண்ட் அப் பண்றாங்க. ரவுண்ட் அப் பண்ணி தான் இந்த தகராறு பண்ணுது. அந்த தகராறு முழுக்க வந்து இவங்களை கேவலப்படுத்துவது, இவங்களை திட்டியது, ஒரு பெண் என்ற முறையில் திட்டியது, பயமுறுத்தியது, வெளியே வாங்க உங்களை கொலை செய்து விடுவோம் என்று சொன்னது, இல்லைன்னா மன்னிப்பு கேளுங்க என்று வலியுறுத்தியது. இதுதாங்க நடந்த வெவ்வேறு வாதங்கள். இந்த பொண்ணு ஒவ்வொரு முறையும் சொல்லுது நான் மன்னிப்பு கோர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சோபியா அவர்கள் மீது என்ன மாதிரியான வழக்கு போடப்பட்டிருக்கு சார்? அதுல உள்ள கருத்து வேறுபாடுகள் என்ன? அதாவது சோபியா மேல போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு வந்து பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லி 290 ஐபிசி கீழும் தமிழ்நாடு போலீஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய 75வது பிரிவுல இருக்கக்கூடிய பிரிவையும் பயன்படுத்திருக்காங்க. அது எஃப்ஐஆர்ல எஃப்ஐஆர் நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது யாருக்கும் தெரியாமல் ரிமாண்ட் ரிப்போர்ட்லயும் குறிப்பிடாமல் தேடாலை இன்டர்போலேஷன் சேர்த்து எழுதி 505(1)(b)ன்னு சொல்லி ஐபிசியில இன்னொரு ப்ரொவிஷனை சேர்த்து அதை நான் வைலபிள் ஆக்குறதுக்கு ஒரு முயற்சி செஞ்சிருக்கு. மிக மிக கேவலமான காவல்துறை அதிகாரிகளுக்கு மேலிருந்து கண்டிப்பாக மேலதிகாரிகளுடைய அனுமதி இல்லாமல் இது நடந்திருக்காது என்பது எங்களுடைய கூற்று. சோபியா அவர்களுடைய பாஸ்போர்ட் செல்போன் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கதா ஒரு தகவல் வெளியாகிறது, எந்த அளவுக்கு? இல்ல இல்ல இல்ல. அதாவது 3ஆம் தேதி அவர்கள் நேரடியாக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு புதுக்கோட்டை காவல் நிலைய காவல் ஆய்வாளர் திருமலை அவர்கள் ஒரு தனி பிரைவேட் கார், ஒரு ப்ளூ கலர் கார்ல அவர்களை அவர்கள் அம்மையார் அவர்களுடைய தாயாருடன் இன்னொரு லேடி கான்ஸ்டபிள் வச்சுக்கிட்டு ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. 1:30 ஷி வாஸ் அரெஸ்டட் அந்த விமான நிலையத்தில் இருந்து. ஒரு 7-8 வித்தியாசமான உயர் அதிகாரிகள் அவர்களை விசாரணை செய்கிறார்கள். அந்த விசாரணையின் பொழுதுதான் அவரிடம் இருந்து தன்னுடைய பழைய பாஸ்போர்ட் பெறப்பட்டது. ஆனால் பெற்றதற்கு எந்த ரசீதும் கொடுக்கவில்லை. நேற்றைய தினம் அந்த பாஸ்போர்ட் வந்து திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே ஓகே சார். பிரசன்ட் பாஸ்போர்ட்டை ஆஜர்படுத்துங்கன்னு சொல்லி நேற்று அவங்களுடைய தந்தையாருக்கு வெவ்வேறு தொலைக்காட்சிகள் தவறாக சொன்னார்கள். சோபியாவுக்கு சமன்ஸ் கொடுக்கவே படவில்லை. தந்தையாருக்கு சமன்ஸ் கொடுக்கப்பட்டு காவல் நிலையத்துக்கு வர சொன்னாங்க. காலையில் அவர் மருத்துவமனையில பணி செய்யக்கூடிய காரணத்தினால மாலையில் சென்றார். மாலையில் சென்று அவர் ஒரு நீண்ட விளக்க ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்கிறார். அவர் ஏற்கனவே பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு ரசீது கொடுக்கவில்லை, அதனால நான் புதிய பாஸ்போர்ட் கொடுக்க போறதில்லை, வேணும்னா புதிய பாஸ்போர்ட்டோட நகலை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி புதிய பாஸ்போர்ட்டோட நகலையும் கொடுத்தார். அந்த டீடைல் ஸ்டேட்மெண்ட்
ஏர்கிராப்ட் நடந்தது என்ன, ஏர்போர்ட் நடந்தது என்ன, அவரை கைது செய்ததாக குறிப்பிடப்பட்டிருக்க ரிமாண்ட் ரிப்போர்ட்ல அவர் வந்து 5 மணிக்கு ஹைவேஸ் திருநெல்வேலி தூத்துக்குடி ஹைவேஸ்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு பிரியக்கூடிய அந்த ரோடு பிரிவுல நின்று கொண்டிருந்ததாகவும், அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டர் லத்தாவும் வந்ததாகவும், லதா அந்த இடத்துல அவர்களை கைது செய்ததாக பொய்யாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த பொய்யும் அவர்கள் குறிப்பிட்டு 3ஆம் தேதி தன்னுடைய தகப்பனார் விமான நிலையத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகார் வந்து ஒரு எஸ்சி வகுப்பை சார்ந்த டாக்டர் ஏ சாமியுடைய புகார். அந்த புகாரை இன்று வரை அவர்கள் எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் வெறும் ஒரு சிஎஸ்ஆர் ரசீது மட்டும் போட்டு கைது கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் அதுல குறிப்பிட்டிருக்கோம். இதெல்லாம் அதுல குறிப்பிட்டு மாஜிஸ்ட்ரேட் செய்த சில தவறுகளையும் குறிப்பிட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்கோம். இப்ப சோபியா அவர்கள் வெளிநாடு போறதுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படுமா சார், இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நாங்கள் அப்படி ஏற்படக்கூடாது என்று விரும்புகிறோம். தமிழக அரசு இதுல வந்து கண்டிப்பாக அதை அது போன்ற செயல்பாடுகளில் இறங்கக்கூடாது என்று விரும்புகிறோம். சோபியா வந்து வெறும் ஒரு மாணவி மட்டும் கிடையாது, சோபியா ஒரு சிந்தனையாளர், சோபியா ஒரு எழுத்தாளர். ஆகவே ஒரு எழுத்தாளருக்குரிய அந்த குணாதிசயங்கள் அந்த அம்மையாரிடம் இருக்கு. இளம் பெண் எழுத்தாளர்களை நாம் தமிழ் எழுத்தாளர்களை வளர்க்க விரும்புகிறோம் என்றால் சோபியாவுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொய் வழக்கு உடனடியாக அதை ஒரு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவாக எடுத்துக்கொள்ளாமல் ஆய்வாளரே அதுல வந்து வழக்கை தள்ளுபடி செய்யக்கூடிய நடவடிக்கையில் வேகமாக இறங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். நான் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து அதை நேரடியாக கேட்டேன். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை பார்த்து நேரடியாக கேட்க சென்றேன். அவர் இல்லை, அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அடிஷனல் எஸ்பியிடம் அதை நான் கூறியிருக்கிறேன், இன்ஸ்பெக்டரிடம் கூறியிருக்கிறேன். கண்டிப்பாக அவர்கள் செவிசாய்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு. உங்களுடைய தரப்பிலிருந்து தமிழிசை மேல புகார் கொடுத்ததுக்கான காரணம் என்ன சார், என்ன மாதிரியான புகார் கொடுத்திருக்கீங்க? விமான நிலையத்தில் அவர்கள் நடந்த விதம், விமான நிலையத்தில் வந்து நாங்க ஒண்ணு பேசக்கூடிய நிலையில் நாங்க இல்ல, நாங்க வந்து அங்க தனியா நிக்கிறோம். அவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டினால அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏர்போர்ட்ல இருந்த அந்த பொறுப்பு மிக்க இன்ஸ்பெக்டர் நித்யாவினாலே ஒண்ணு செய்ய முடியல. அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அதிகமாக அவர்கள் பேசுவது, சத்தம் போடுவது, மிரட்டுவது, மிரட்டும் தொனியில் போட்டோ எடுத்தது, ஏகப்பட்ட போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. பாதுகாப்பாக அரைவில் இருந்து டிபார்ச்சர் சைடுக்கு கூட்டிட்டு போனாங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி. அங்கேயும் அந்த கதவை தாண்டி அவங்க வந்து அங்கேயும் போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதனால இதை ஒட்டி ஒரு புகார் கொடுத்திருக்கிறோம். வேற ஒண்ணு அடிச்சாங்க கிடைச்சாங்கன்னா ஒன்னும் போட்டோலாம் புகார் எல்லாம் ஒண்ணு கிடையாது. அங்க நடந்த அந்த அன்ரூலி சீட்டை கண்டம் செய்து புகார் கொடுத்திருக்கோம். அது வந்து சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க. சோபியா அவர்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு இயக்கம் இருக்குன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். இது பொதுவாக தமிழகத்திலையும் சரி இந்த நாட்டிலையும் சரி இன்னைக்கு யாராவது சிந்திக்கிறாங்க, யாராவது சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று யோசிக்கிறார்கள், யாராவது ஆழமான கருத்துக்களை கூறுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு புதிய புதிய பட்டங்களை குறிப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு பின்னணி இருக்கு என்று கூறுகிறார்கள். நான் கூறுகிறேன், அவங்க எல்லாம் விரும்புறது வந்து பிஹெச்டி ஹோல்டர்ஸ் விதவுட் எனி சென்ஸ், பிஹெச்டி ஹோல்டர்ஸ் விதவுட் எனி நாலேஜ், பிஹெச்டி ஹோல்டர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு ஹாவ் எனி பொசிஷன்ஸ் இன் லைஃப். இது போன்ற விஞ்ஞானிகள் தான் அவர்களுக்கு தேவைப்படுது. சோஃபி அந்த கேட்டகரி கிடையாது. சோஃபி வந்து தனித்து சிந்திக்கக்கூடியவர், பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர். ஆனால் பெற்றோர்கள் மன்னிப்பு ஒரு விஷயத்தை இப்படி செய்யும்னு சொன்னா அதை உடனடியாக செய்ய மாட்டாள், தனக்கு சரி என்று பட்டால் மட்டும் செய்வார், நேர்மையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் ஒட்டுக்கொள்வார். ஆகவே இது போன்ற ஒரு சிந்தனையாளர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பின்னே யாரோ இருப்பார்கள் என்று குறை. இவர் கனடால இருக்கக்கூடிய காரணத்தினால கனடால வந்து நிறைய தமிழர்கள் இருக்கிறார்கள், இலங்கையிலிருந்து சென்ற தமிழர்கள் பலர் இருக்கிறார் என்ற காரணத்திற்காக இவர் விடுதலை புலிகளுடன் சேர்ந்தவர் என்ற ஒரு வாதத்தை எழுப்பியிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு தீவிர செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அமைப்புகளுடன் இவருக்கு தொடர்பு இருக்கு என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் அவருடைய கனவுகள், இது அவர்களுடைய கனவுகளாவிட கண்டிப்பா இருக்கும் இறுதி வரை. தமிழ்நாடு முழுக்க அதாவது நிறைய இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் வந்து சோபியாவுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க. அவங்க இந்த பிரச்சனைக்கு வந்து உடன் இருந்தாங்களா, ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்களா சார்? நிறைய பேர் நேரடியாக வர வேண்டும் என்றும் எதிர்ப்ப விருப்பம் தெரிவித்தார்கள். அவர் இல்லத்துல வந்து அவங்களை சந்திக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார்கள். சோபியாவும் சரி அவருடைய தகப்பனாரும் சரி அது விரும்பவில்லை. அவர்கள் அது வந்து இது ஒரு பிரைவேட் விசிட்டா வந்தது,
இதை நாங்க வேற எந்த விதத்திலயும் நாங்க வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஒரு பிரச்சனையாக மாற்ற விரும்பவில்லை என்று அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் மற்றவர்கள் கொடுத்ததெல்லாம் ஆதரவு ஸ்டேட்மெண்ட். அந்த ஆதரவு ஸ்டேட்மெண்ட் இருப்பது நல்லது. இந்த நாட்டில் வந்து அட்லீஸ்ட் இது போன்ற பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அரசியல் கட்சிகள் அமைதியாக இல்லாமல் பேசுகிறார்கள் என்பது நல்ல விஷயம். கண்டிப்பாக இதுக்கு மேல அவங்க குடும்பம் விரும்பியிருந்தால் அவருடன் நிற்பதற்கு இயக்கங்களும் கட்சிகளும் இருந்திருப்பார்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம். ஆனால் குடும்பம் அதை விரும்பவில்லை. தேங்க்யூ சோ மச் சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.